ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் லேடல்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சாட்டின் மெட்டீரியலில் ரெண்டு சர்க்கிள் கட் பண்ணியிருக்கேன் அதோடய டயாமீட்டர் ரெண்டு இன்ச் இருக்குது சாட்டின் மெட்டீரியலோட நல்ல பக்கம் ஷைனிங்காகவும் ராங் சைடு வந்து டல்லாகவும் இருக்கும் ஸோ ரெண்டு நல்ல பக்கத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க ரைட் சைடு ரைட் சைடு வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் சர்க்கிளை நம்ம தைக்க போகிறோம் ஃபுல்லாக தைச்சிடாமல் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு மற்ற இடத்த சுற்றி நீங்கள் தைச்சிக்கோங்க இந்த இந்த இடம் மட்டும் தைக்காதீங்க இது வழியாக தான் நம்ம இந்த துணியை திருப்ப போகிறோம் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விடணும் இப்போ நான் இதை வந்து கையில் தான் தைச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இந்த ஹோல்ஸ் விட்டோம் இல்லையா இது வழியாக தான் இந்த மாதிரி திருப்புவோம் அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள் சுற்றி இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கோங்க கர்வ்டேஜ் அதனால் திருப்பும்போது இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு திருப்பினோன்னா நீட் ஃபினிஷிங் வரும் ஸோ கட் பண்ணியாச்சு ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் ஒரு குச்சியோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு இந்த ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த சர்க்கிளை நம்ம திருப்பியாச்சு இந்த கர்வெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இது மேலே நம்ம தைக்கணும் இதை சுற்றி இது மேலே வந்து டாப் ஸ்டிச் கொடுக்கணும் அது கொடுக்கும்போதே நம்ம இங்கே ஓப்பனிங் விட்டுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்தி மேலே ஸ்டிச் பண்ணிடணும் ஸோ அப்போது ஈவனான ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ இப்போ நான் இந்த சர்க்கிளை மிஷினில் தைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு மாதிரி ஸ்பைரல் வரையணும் ஒரு கால் இன்ச் ஸ்பேஸில் முதல்ல ஒரு ஃபுல் சர்க்கிள் வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு அது எங்கே எண்ட் ஆகுதோ அங்கேருந்து அடுத்த லைன் அந்த மாதிரி போடணும் இப்போ இந்த ஸ்பைரலோட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆறு இன்ச் கிட்டே வந்திருக்கு ஸ்பைரல் அப்படியே மெஷர் பண்ணது அதனால் ஃபேப்ரிக் வந்து ரெண்டரை இன்ச் விற்றோம் அதோடய லென்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு மடங்கு அதாவது ஆறு இன்ச் வந்தது இல்லையா அந்த ஸ்பைரல் ஸோ சிக்ஸ் ஃபைஸாக தேர்ட்டி கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் சீம் அலவன்ஸ்க்காக இங்கே இங்கே தைக்கிறதுக்கு அந்த மாதிரி பிட்டு ஜாயின் பண்ணும்போதெல்லாம் தைக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு அது இது மாதிரி தைச்சிட்டு ஃபுல் நீட்டுக்கும் தச்சிட்டு வந்துடணும் இன்னொரு ரெண்டு வந்து ஓப்பனிங் வச்சுக்கோங்க அது வழியாக தான் இந்த ஃபேப்ரிக் திருப்ப போகிறோம் அந்த சர்க்கிள் திருப்பினா மாதிரி இதையும் ஒரு கம்பி இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு திருப்பிக்கோங்க ஸோ இது மாதிரி திருப்ப இருந்தாலும் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பிட்டோ மூணு பிட்டோ எத்தனை பிட் தேவைப்படுதோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது திருப்பியாச்சு இப்போ இந்த ஸ்டிச் இருக்கிற சைடு வேணுன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு அயன் பண்ண வேண்டாம் அந்த ஃப்ளார் அப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கும் இப்போ நம்ம இங்கே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் நம்ம தைச்சிருக்கோமோ அந்த சைடு தான் இந்த ப்ளீட்ஸ் வைக்கணும் சுருக்கத்துக்காக இப்போ நான் இதை வந்து கையில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு இதே கலர் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்து நாட் போட்டிருக்கு உங்களுக்கு வேணால் நீங்கள் மிஷினையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கையில் ரன்னிங் ஸ்டிச் போடும்போது ஈவனாக நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாகவுமே நம்ம இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு சுருக்கிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டோ நூலை பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க இந்த சுருக்கம் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்கோ அளவுக்கு நம்ம ஃப்ளாரோட அந்த பெட்டல் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி கேர்லியாக கிடைக்கும் ஒரு வேளை நம்ம ஸ்பேஸ்க்காக கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் பண்ணுறோமோ பெட்டலோட அவுட்டர் சைடு வந்து ஃப்ளாட்டாக வரும் இங்கே பாருங்கள் நான் நல்லா இது தள்ளியிருக்கேன் ஸ்டிச் பண்ண இடம் சுருக்கமாக தான் இருக்குது ஆனால் அதோடய அவுட்டர் பெட்டல் வந்து லூஸாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி நெருக்கி இது பண்ணிட்டக்கப்புறம் நம்ம வரைஞ்ச ஸ்பைரல் மேலே இதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த ஸ்பைரல் வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே அடுத்த ரவுண்டு தானே இதில் போகணும் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அது மேலேயே போயிட்டு வரணும் லாஸ்ட்டாக இதோட இன்னொரு எட்ஜே இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம வைப்போம் இப்போ அந்த எட்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பின எண்டு அது நம்ம இன்னும் தைக்கலை ஸோ அதை முதல் வந்து இந்த மாதிரி ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி அந்த சர்க்கிளுக்கு தைச்ச மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ஸோ நம்ம வரைஞ்ச அந்த சர்க்கிள் மேலே வச்சுட்டு சர்க்கிளில் எவ்வளோ உள்ள தள்ளி வைக்கிறோம் தல் வெளியே தள்ளி வைக்கிறோங்கிறத பொறுத்து ஃப்ளாரோட சைஸும் கொஞ்சம் மாறும் ஸோ அந்த லைன் மேலே வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து சர்க்கிள் ப்ளஸ் இந்த ஸ்ட்ரிப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க அந்த சுருக்கம் எவ்வளோ டைட்டாக இருக்கோ அதே அளவு டைட்டாகவே வச்சு தைங்க உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் பண்ண வேண்டாம் இன்னும் ஈஸியாக பண்ணணுன்னா நம்மளுக்கு ரெடிமேடாக சேட்டன் ரிப்பன் அப்புறம் டிஷ்யூ மெட்டீரியல் ரிப்பன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் கிடைக்குது அதை கூட நீங்கள் டேரெக்டாக ட்ரெஸ்ஸஸில் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வரைஞ்சிட்டு அது மேலே வச்சு டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் இன்னும் கூட ஈஸியாக முடியும் குழந்தைங்களோட டிஷர்ட் ஃப்ராக்ஸில்லாம் அந்த மாதிரி ஈஸியாக தைச்சிக்கலாம் நம்மளுக்கு தேவையான சைஸில் ரிப்பனோட வித்தை பொறுத்து ஃப்ளார் சைஸ் மாறும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துலேயே வந்தாச்சு அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த லைனுக்கு நம்ம வரப்போகிறோம் நம்ம ஏற்கனவே அந்த லைன் வரைஞ்சிருக்கிறதுனால அது மேலே வச்சு தைச்சிங்கனாலே கரெக்டாக வந்துடும் நீங்கள் அது இல்லாமல் ஒரே இடத்துல வச்சு தைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் நமக்கு லேயராக வேணும்னா அந்த ஸ்பைரல் ஒரு கால் இன்ச்சளவுக்கு இறக்கி வரைஞ்சிருக்கும் அவ்வளோதான் அதில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம் இந்த செகண்ட் ரவுண்டும் முடிக்கும் போது இந்த சைஸ் சர்க்கிளுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாகிடும் ஸோ அந்த எண்டை வந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு எண்டை நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ இந்த செகண்ட் ரோக்கும் அதே மாதிரி லைன் மேலே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் காமிச்ச மாதிரி லைன்லேயும் இதுலேயும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எண்டுக்கு வந்தோம் வரும்போது உங்களோட ஊசியும் நூலும் மேல் பக்கம் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ எண்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டரில் ஸ்பேஸே நம்மளுக்கு இல்லை ஸோ ஸ்டிச் போட வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்மளோட இந்த எண்டை இப்படி ரோல் பண்ணி எப்படி தேவையோ அந்த பொசிஷன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஊசியும் நூலும் மேல் பக்கம் இருக்கணும்னால் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு மேலேருந்து ஸ்டிச் போட வசதியாக இருக்கும் இப்போ இருங்க இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஊசியை மேலேருந்து கீழே கொடுக்குறேன் ஸோ இப்படி தான் கொடுக்க முடியும் எண்டில் நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால ஸோ நம்ம ஃப்ளாரோட சென்டர் எப்படி வேணுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பிடிச்சி பிடிச்சி தைச்சிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஈஸியாக தைச்சிடலாம் இப்போ முடித்த உடனே பின்பக்கம் கொண்டு வந்துட்டு நாட் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணாமல் துணிக்குள்ளே சும்மா ஒரு டூ த்ரீ சென்டிமீட்டருக்குள்ளே கொண்டு வந்து கட் பண்ணுங்க அப்போ அந்த நூலோட பிசுறு உள்ள துணிக்குள்ளேயே இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு ஸோ நம்ம ஃப்ளாரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃப்ளாரோட சென்டர் இப்படியே வேணுன்னாலும் விட்டுடலாம் இல்லை உங்களுக்கு சென்டரில் ஏதாவது வச்சு ஸ்டிச் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் அதாவது பேர்ல்ஸு இந்த மாதிரி ஸ்டோனு எது வேணுமோ வச்சுக்கலாம் இப்போ இந்த சேம் கலர் பேர்ல் வச்சாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு சென்டரில் எதாவது வச்சு நல்லா பிரைட்டாக தெரியணும்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ஏதாவது வச்சுக்கலாம் ஸ்டோன் மாதிரி ஏதாவது நான் வந்து இங்கே இந்த ப்ரவுன் கலர் பேர் இருக்குது அது வைக்க போகிறேன் நான் இந்த பட்டர் கலருக்கு அது நல்லா சூட் ஆகுது அதனால் நான் இந்த பேல் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இதுக்கு எப்பயும் போல் பேக் சைட்லேருந்து ஊசி கொண்டு வந்துடுங்க சென்டராக ஃப்ளாரோட சென்டர் பார்த்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மணியை கோத்துக்கோங்க கோத்துட்டு நம்ம எப்படி அந்த ஃப்ளாருக்கு பின்பக்கம் நாட் போட்டமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நாட் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு அப்படியே சென்டர் தேவை நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம் ஸோ இப்போ இதையும் முடிச்சாச்சு நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட ஃப்ளார் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியோ இல்லை குழந்தைங்களுக்கு ஹெட் பேண்ட் ஒரு சைடாக வைப்பாங்கள ஒரு பெரிய ஃப்ளார் அந்த மாதிரி இதுக்கு ஹேர் பேண்டில் எதில் வேணாலும் ட்ரெஸ்ஸஸில் டீஷர்ட் ஸோ நம்மளோட விஷயந்தான் இல்லை வீட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்காக கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பிங்க் ஃப்ளார் பார்த்துருந்தோம் அதுவும் இதுவும் பிங்க் ஃப்ளார் நல்லா பெரிய சைஸ் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது மீடியம் சைஸ் ஃப்ளார் இந்த பிங்க் ஃப்ளாரோட சர்க்கிள் வித் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் ஐ மீன் டயாமீட்டர் த்ரீ இன்ச்சஸ் இருக்குது இது வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் ஸோ இந்த த்ரீ இன்ச் டயாமீட்டர் சர்க்கிளுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேயர்ஸ் வந்திருக்கு இதில் ஒரு த்ரீ லேயர்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி டபுள் கலர் பிடிக்குனா ஸ்ட்ரிப்பை ரெண்டும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இதே மாதிரி சுருக்கி சர்க்கிளாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ